பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த ஆன்மீகம் சார்பில் எத்தனையோ எல்லாம் இறைவர்களால் பேசி வருகின்றேன் கலங்கி நின்ற பொழுது கண்கலங்கி நின்ற பொழுது மனம் குழம்பிய நிலை இல்லை அடிவயிற்றில் ஒரு பயம் என்ன பண்ண போகிறோமோ என்கிற ஒரு பயம் வேதனையான ஒரு காலகட்டம் எல்லாம் பிரிந்து போய் உற்று உறவு சொந்த பந்தங்கள் அத்தனையும் பிரிந்து நின்ற ஒரு நிலை இல்லை எல்லாம் இழந்த ஒரு நிலை இல்லை ராமன் சொல்வர் இன்று போய் நாளை வா என்று ராவணனை சொன்னான் இல்லையா அப்போ ராவணன் நிலையில் நான் பொழுது என் குரு எனக்கு கை காட்டிய ஒரு அற்புத புண்ணிய தலம் பதி கோவில் ஆலயம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு இடம்தான் பந்தரம் திட்டா என்று சொல்லக்கூடிய மலையாள தேசத்தில் ஸ்ரீராமனுடைய ஸ்ரீ பரசுராமனுடைய புண்ணிய பூமியில் கடவுளர் வாழும் தேசத்தில் பந்தரம் திட்டா இந்த ஆலயத்திலிருந்து ஒரு ஏழரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான் மலையாள புழா பத்ரகாளி ஆலயம் இரண்டு நம்புதிரிகள் ரெண்டு பேரும் உலக நலன் வேண்டி ஒரு அன்னையினுடைய பிரதிஷ்டை ஒரு பிம்பம் ஒரு விக்கிரகத்தை வைத்து கடும் தவம் இருக்கின்றார்கள் அதில் மகிழ்ந்த மூகாம்பிகை அன்னை நான் இதிலே ஆபாகணமாகின்றேன் என்று கூறிய பொழுது அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் நகர்கின்றார்கள் சரியான இடம் தேடி வரும் பொழுதுதான் ஆறு ஏழு மலைகள் சுருந்த இந்த அற்புதமான தலம் இந்த மலைக்கு நடுவே ஓடுகின்ற ஒரு ஆறு புழா அந்த இடத்திலே இந்த அன்னையை வைத்து வழிபாடு செய்கின்றார்கள் அவர் எப்படி அந்த அன்னையும் விக்ரகம் இருக்கின்றதுதான் அப்படி கொதிக்கின்றது அகினியை போன்ற ஒரு வடிவம் தோற்றம் வெளிப்பாடு அந்த இடத்துக்குத்தான் மலையாள புழா என்று இன்று காலம் கடந்தும் ஆண்டுகள் ஆயிரம் கடந்தவர்களும் கூட இந்த நிகழ்வு மாறவில்லை தாரிகாசுரனை வென்று அவனை அழித்து உழித்தபின் என் அன்னையதை கோபம் தனியாமல் நின்றாள் இங்கு அவள் பிரதிஷ்டை செய்த பின் சாந்த ஸ்வரூபியாக மாறுகி அற்புத புண்ணிய மலையாள புழா இந்த இடத்தினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் கலங்கி நிற்பவர்களுக்கும் துணையின்றி நிற்பவர்களுக்கும் ஒரு பரிகார ஸ்தலம் மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் ஜோதிடர்கள் சொன்னார்கள் மகான்கள் சொன்னார்கள் சாமியார்கள் சொன்னார்கள் எத்தனையோ நதிகளில் நீராடிவிட்டோம் எத்தனையோ ஆலயனுடைய கதவுகளை தட்டிவிட்டோம் விடை தெரியவில்லை விடை தருகின்ற என் அன்னை தேவி என் அன்னை மகமாய் குடியிருக்கின்ற இந்த மலையாள புழா இதோடைய பிறபி சொல்லிக்கொண்டே போகலாம் என் அன்னைக்கு கடுவம் என்று சொல்லக்கூடிய அதில்தான் வடிவம் அமைத்திருக்கின்றார்கள் அபிஷேகம் கிடையாது என் தாய்க்கு அந்த உக்ரரூபிணிக்கு உற்சவ உற்சவமூர்த்திக்கு தான் அந்த அபிஷேகங்கள் அத்தனையும் நடைபெறுகின்றது செவ்வாய்க்கிழமை சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை மக்கள் அலை அலையாக வருவார்கள் கேரள தேசத்தில் சபரிமலையின் புகழை சொல்லவே வேண்டாம் அலை அலையாக நகர்கின்ற போல இந்த அன்னையின் ஆலயத்தில் அவ்வளவு மக்கள் அவ்வளவு மக்கள் கூடுவார்கள் அதில் இந்த வெள்ளி செவ்வாயில் பார்த்திங்கன்னா அலை அலையாக உலகின் பல பகுதியில் இருந்த வேதனைகளை சுமந்தும் துன்பங்களை சுமந்தும் அந்த தாயின் முகம் பார்க்க மாட்டோமா அந்த தாயின் திருவடியை தரிசிக்க மாட்டோமா என்றெல்லாம் இந்த ஆலயத்தை நோக்கி வருவதை அலை அலையாக வருவதை எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் நான் சென்று நின்ற இடம் என் தாயினுடைய கோவில் அற்புதமான இடம் மனக்கவலை மட்டுமல்ல ஆறு தலைமுறையில் செய்த பாவங்கள் ஒரு மனிதனுக்கு நம்ம யாருக்கும் கொடுதல் பண்ணலைங்க யாருக்கும் துன்பம் பண்ணலைங்க யாரு கூடயும் கெடுக்கவில்லை ஆனாலும் எதிரியாக இருப்பான் அழித்து ஒழித்து விடுவேன் என்று நம்மளை மிரட்டுவான் நம்மளுடைய வளர்ச்சி அவனுக்கு பொறுக்காதுங்க என்னடா இவர் சாமியாராக இருக்கார் இவ்வளோ பெரிய இருக்கார் இல்லைடா பணக்காரனாக இருக்கா நேற்று பார்த்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் அரசியலில் சாதாரண மரம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய நிலை அடைந்து விட்டான் இன்றெல்லாம் பொறாமை வெந்து அவர்களை வசைப்பாடி அவர்களை அழிப்பதற்கான எத்தனையோ முயற்சிகளை ஈடுபடுவாங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படிப்பட்டவர்களை நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமா ஒரு கவசம் வேண்டுமா ஒரு பாதுகாப்பு வேண்டுமா இந்த ஆலயம் நோக்கி நான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயங்க அரசியலுக்கு மட்டுமல்ல ஆன்மீகத்துக்கு மட்டுமல்ல சராசரி மனித வாழ்வில் போராடுகின்றவர்களுக்கு ஒரு புண்ணிய பதி ஒரு கவசம் ஏழு தலைமுறையினுடைய சாபம் திருகின்ற ஒரு புண்ணிய பதிதான் இந்த ஆலயம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு ஒன்று சொல்கின்றேன் வியந்து போகின்றேன் குருதி சமர்ப்பணம் என்று ஒன்று சேவலை தலையில் மூணு முறை சுற்றி அந்த சேவலை அர்ப்பணம் பண்ணுவார்கள் சத்ரு பயம் பயம் ஜரம்னு சொல்லுவாங்க நடுக்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நடுக்கத்தையும் ஜரம் என்று சொல்லக்கூடியவும் பயம் பயம் பல விதத்தில் பயம் வருங்க ஆன்மீகத்தில் பயம் வரும் அரசியலில் பயம் வரும் பொது வாழ்க்கையில் பயம் வரும் ஏதோ ஒரு பயம் நம்மை தொடர்ந்து இருந்து கொண்டு தான் வைக்கின்ற நோயை பற்றிய பயம் அந்த பயமே இல்லாமல் செய்யக்கூடிய பயங்கரி வாழ்கின்ற என்னென்னை பத்ரகாளி வாழ்கின்ற ஒரு அற்புதமான தலைம்தான் மலையாள புழா அற்புதமான ஒரு தேவி தேவியை பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த தேவி ஆலயத்தில் செவ்வாய் வள்ளிக்கிழமைகளை ஏதோ ஒரு நாளில் சென்று நாம் வழிபடுவோம் ஆயின் தோன்றா துணையாக லலிதா சகசிரநாமத்தில் சொல்லுவாங்க மாத்திரே அந்த மாதிரியே என்ன தாயின்னு அர்த்தம் அம்மான்னு அர்த்தம் ஆபத் பாந்தவா அநாதை லட்சையை என் தாய் பத்ரகாளி குடியிருக்கின்ற இந்த மலையாள புழா ஒரு முறை சென்றுதான் பாருங்களேன் எல்லாம் சொல்லுவாங்க என்ன சாமி எத்தனையோ ஆலயம் போயிட்டீங்க நீங்கள் புது புது ஆலயம் இல்லை அப்படி எல்லாம் கிடையாது பசு இருக்குதுங்க பசு உடல் முழுவதும் பால் பரவி இருந்தாலும் கூட மூக்க பிடிச்சி இழுத்தாலோ காதை பிடிச்சி இழுத்தாலோ கொம்ப பிடிச்சி இழுத்தாலோ பால் வராது காம்பை பிடித்து இழுத்தால் மட்டுமே பால் வரும் என்பதைப் போல என் அன்னை பராசக்திக்க ஆயிரம் ஆயிரம் ஆலயங்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் கூட அனுபவம் தானே அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு என் குரு காட்டிய வழி இந்த மலையாள குழாபத்திரகாணி இந்த ஆலயம் சென்று நீங்கள் வழிபடுவீர்கள் ஆனால் பாதுகாக்கப்படுவீர்கள் பயமின்றி வாழ்வீர்கள் நம்மை விட்டு நம்முடைய உறவு நகர்ந்து விடாது நகர்கின்ற உறவு மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் ஏன் பிள்ளையாக கூட இருக்கலாம் அத்தனை உறவையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு ஐக்கிய மத்தியமும் ஒரு ஐக்கியத்தினுடைய வடிவம்தான் இந்த மலையாள பழா பகவதி இவருடைய வழிபாடு காலம் கட ஒரு முறை ஒரே ஒரு முறை இந்த ஆலயம் சென்று பொன்னை தர வேண்டாம் மண்ணை தர வேண்டாம் பொருளை தர வேண்டாம் கண்ணீரை தாருங்கள் மனசு நிறைய போய் அம்மா என்று பகமாயி என்று அவருடைய கையேந்தி நிற்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் தோன்றா துணையாக வருவார் ஒரு முறை ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த ஆலயத்தை நோக்கி நூறு அடி எடுத்து வைத்து நம்மை நோக்கி வருகின்ற ஆயிரம் கரங்களுக்கு சொந்த காரிய பத்ரகாளி பகவதி கௌரி பஞ்சாட்சரி சர்வலோக வசீகரி மாயா மோகினி ஐம் கிளீம் சோம் பங்களதேஷ் வெளிநாடுகள் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா ஏதொரு கண்டிகள் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலையா ஐயோ எங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து விட்டோம் வாழ்வியலை தேடி எங்களுக்கு குலதெய்வமே அமையவில்லை ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் அமையவிட்டால் தொழில் போய்விடும் நல்ல வாழ்வு அமையாது இல்லறம் அமையாது ஆக குலதெய்வம் தெரியவில்லை என்ற கலைஞ்சி விருக்கிறாலும் மலையாள புழா பகவதி தாயாக குலதெய்வமாக இருக்கின்ற ஒரு குலதேவதா அந்த ஆலயம் சென்று அம்மா என்று மரிபூர்வமாக பிரார்த்தனை செய்து அன்னையே இன்று முதல் இதில் குலம் காக்க வருகின்ற குலதெய்வியே வருக குலதெய்வமே வருக என்ற மனம் குளிர மனதார பிரார்த்தனை செய்வீர்களானால் அந்த குருதி சமர்ப்பணம் செய்வீர்கள் ஆனால் உங்கள் வாழ்வு காக்கப்படும் தோன்றா துணையாக இந்த பிறவி மட்டுமல்ல வருகின்ற காலமும் உங்களுக்கு சந்ததியை தருவதோடு குழந்தை பாக்கியம் தருவதோடு கடனில்லா வாழ்வை தருகின்ற ஒரு பத்திரகாளி அருகே ஒருவர் நின்று கொண்டிருந்தார் கண்களில் இருந்து சாறை சாரையாக கண்ணீர் அவர் என்ன மொழி பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை நான் அவரையே உற்று பார்த்தேன் ஏனோ அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு எனக்கு அவருக்கு என் மீது ஒரு இருப்பு அந்த ஆலயத்தில் அமர்ந்து என் அன்னை பிரத்யேகராஜனுடைய மூலமந்திர தியானத்தில் இருந்து அதுவரை அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார் அருகில் வந்து நீ ஒரு தேவி உபாசகரா சாக்த வழிபாடா என்று கேட்டால் ஆமாம் பிரத்யேகரா தேவி உபாசகர் என்று கூறிய பொழுது என் தாயை பற்றி தெரியுமா என்று கூறிய தெரியாது எப்பவுமே ஒருவன் வந்து ஞானம் பெற வேண்டுமென்றால் தெரியாது என்று வார்த்தையை பயன்படுத்த தெரியாது என்று கூறிய பொழுது அவர் அருகே அழைத்து சொன்னார் கடனால் ஊரை விட்டு மனைவி விட்டு குழந்தைகளை விட்டு பிரிந்து தொழில் இழந்து நற்கதியாக நிற்கும் பொழுது நான் வந்து நின்ற இடம் இந்த ஆலயம் அந்த ஆலயத்துக்கு வந்து விட்டேன் ஒழிய படியேறி அந்த பத்திரகாலியை பார்க்கக்கூட எனக்கு மனசில்லை நம்பிக்கை போயிடுச்சு எத்தனை ஆலயம் போயிட்டேன் எத்தனைக்கு இது பண்ணும் ஒரு பலனும் இல்லையே என்ன அந்த ஆலயத்தின் ஓரத்திலேயே உட்கார்ந்து இருந்தேன் அப்பொழுது ஒரு பெரியவர் கையை கையைப்படி தழைத்து ஏன் கவலையோடு இருக்கீங்க அம்மாவை போய் பாருங்க என்று சொல்லிய பொழுது எல்லாமே பார்த்துட்டேங்க என் வாழ்க்கையில் ஒன்றும் விடியலை அப்படிலாம் சோர்ந்து போயிடாதீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க வாங்க என்று கூட்டி போன்று உள்ளே போனார் போய் அந்த மலையாள பகவதியை வணங்க சொன்னார் அந்த குருதி சமர்ப்பணம் பண்ண சொன்னார் கையில் காசு இல்லை கையில் காசு இல்லை என்ற பொழுது அங்கேயும் கடன் தான் அவர் ஒரு படம் கொடுத்து நீ செய்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருப்பித்தார்கள் என்று கூறிய பொழுது பூதியை செய்து இன்னும் நான் நன்றாக இருக்கின்றேன் என் உறவு என்னோடு ஒட்டி கொண்டது நான் இழந்ததை திரும்ப விட்டேன் என்று கூறிய பொழுது எனக்கு அதிலெல்லாம் மனசில் ஈடுபட என் தாய் ஆயிரம் வித்தைகள் செய்திருக்கிறார் பிரத்யேகரா எனக்கு தேவை பக்தி பிறப்போருக்கும் எல்லாம் எனக்கு பிறந்து விட்டேன் மரணத்தின் தருவாயில் கூட அந்த மகமாயி பிரத்யேகரா நினைவு எனக்கு வர வேண்டும் என் விஷ்ணுமாயனுடைய திவ்ய தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று நான் கையேந்தி திரும்பவும் ஒரு முறை வளம் வந்து நின்றேன் இன்று அவனுடைய ஆலயம் அமைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தந்துவிட்டார் என் தாய் அதுதான் ஒரு முறை அம்மா என்று அழைத்தால் ஆயிரம் முறை மகனை அழைக்கின்ற சொந்தக்காரி தான் என்னுடைய மலையாள புழா பகவதி ஒரு முறை நீங்களும் சென்று தரிசித்துத்தான் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை புரட்டப்படும் மாற்றப்படும் விதியை வெல்கின்ற ஒரு நல்ல நிலை ஏற்படும் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி குருவினுடைய வக்ரம் ஏதோ ஒரு கிரக பாதிப்புகள் இருந்தாலும் இந்த அன்னையை நீங்கள் தரிசித்து அடுத்த விலகி விலகிவிடும் சென்று வாருங்கள் உங்கள் வாழ்க்கை நலம்